சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், மானம் ஈனம் சூடு சொரணை இதெல்லாம் இருக்கா, இல்ல சோத்துல உப்பு தான் போட்டு தின்றீங்களா, இல்ல வேற எதனா போட்டு தின்றீங்களா அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. நீங்க பதில் சொல்லினாலும் உங்க ரசிகர்கள் யாருன்னா சொல்லிட்டோம், ஏன்னா அவங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா நான் கேக்குறேன். அறிவு இருந்தா இப்படிலாம் யோசிப்பீங்களா? 68 வயசுல வந்து அரசியலுக்கு வரணும்னு இந்த மனுஷன் சொல்லிட்டு இருக்கிறாரு, அதையும் நீங்க என் தலைவர் வந்தா நாட்டை திருத்திடுவான்னு இருக்கீங்களே, உங்களுக்குலாம் உங்களால மட்டும் தானே இந்த நாடு கெட்டு குட்டிச்சுவரா போயிட்டு இருக்கு. இளைஞர்கள் வரணும், மாணவர்கள் வரணும், மக்கள் வரணும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் படிச்ச இளைஞர்கள் ஒவ்வொரு விஷயத்துல வேலை வாய்ப்பு இல்லாம இருந்துட்டு இருக்கான். இவன் கர்நாடகாவில சொத்து சேர்த்து மயிராச்சன் வச்சுட்டு அவன் அவனுடைய வாழ்க்கையை ஃபுல்லா வாழ்ந்து முடிச்சுட்டான். அனுபவிக்கிறது எல்லாத்தையும் முடிச்சு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு அரசியல் ஆதாயத்துக்காக உள்ள வந்துட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் ரஜினி. சுயநலமான ஒரு மனுஷன், ஜல்லிக்கட்டுன்ற ஒரு போராட்டத்துக்கு இளைஞர்கள் போராடிட்டு இருக்கும் போது பீட்டா அமைப்போட போன ஒரு மனுஷனை போயிட்டு உங்களுக்கெல்லாம் தகுதி தர தர இந்த நாட்டுக்காகியும் இந்த மண்ணுக்காகியும் நம்ம மக்களுக்காகியும் என்னென்ன பிரச்சனைன்னு ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு விஷயமா யோசிச்சுக்கிட்டு அவனால முடிஞ்ச ஒரு விஷயத்த ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல ஒவ்வொன்னு பேசி மக்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கிறான். இன்னமும் இந்த ரஜினி ரசிகர்கள் ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கீங்கன்னே தெரியலையே. 1176 மதிப்பெண் எடுத்த ஒரு பெண்ணு இன்னைக்கு செத்து போயிட்டான் அனிதா. நீட்டுன்றதுல ஒண்ணு விலக்கு கிடைச்சிருந்தா முடிஞ்சிருக்கும், அன்னைக்கு பேசியிருப்பாரா நடிகர் ரஜினி? இதுவே டிமானிஸ்டேஷன் ஒரு பாஜகவுடைய ஒரு விஷயம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நன்றி தெரிவிக்கிறாரு. இதுல இருந்தே தெரியலையா இந்த ஆளுடைய ஆன்மீக அரசியல் என்ன விஷயம்னு. சிவசேனா எல்லாமே, சிவசேனா ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா எல்லாத்தையும் போட்டு மக்களை பைத்தியக்காரனா ஆக்கணும்னு பாக்குறான். இது மதசார்பற்ற நாடு, நம்ம எல்லாருமே ஒண்ணுன்ற நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ கன்னடனாயிரு, தெலுங்கனாயிரு, மராட்டியனாயிரு, தமிழனாயிரு, ஃபர்ஸ்ட் நீ மனுஷன், அதுக்கப்புறம் நீ ஒரு இந்தியன், அப்புறம் நீ ஒரு தமிழன். நீ தமிழனா இருக்கணும்னு நினைச்சா நான் ஏத்துக்கிறேன், இந்த மண்ணை நேசிப்பவனா இருந்தா நான் உன்னை தமிழன் ஏத்துக்கிறேன். ஆனா இங்க ஆள்வதும் வாழ்வதும் தமிழனுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தவங்க கூட நீ யாரா இருந்தாலும் நல்லது செஞ்சா வாழ்றோம். இந்த ஆள் ஒரு கர்மமும் செய்யல. நம்ம அனிதா சாகும் போது எதனா ஒரு பேட்டி கொடுக்க முடிஞ்சுதான் நடிகர் கமல்ஹாசனாவது சொன்னாரு, என் பொண்ணு சுருத்தி மாதிரி இது அப்படின்னு. அப்படி கூட காவேரி மேலாண்மை வாரியத்துக்காக பேசியிருக்காரா? கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு பேசிட்டு மறுநாள் கர்நாடகா கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்கிக்கிட்டு நான் வந்து இப்படி பேசுறது தப்புதான் மன்னிப்பு கேட்ட ஒரு மானம் கெட்ட மனுஷன் இந்த ஆளை நம்பி ஓட்டு போடுறதுக்காக ரஜினி ரசிகர்கள் இருக்கீங்களே, உங்களை விட கேவலமானவங்க யாருமே கிடையாது. அரசியலுக்கு வர்றது ஜனநாயக உரிமை, இன்னைக்கு நீ வா நான் வா, ஏன் 40 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேல இருக்க ரஜினி ரசிகர்கள் கேக்குறேன், உன் பையன் இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்காக போராடுறான், நீட்டை எதிர்த்து போராடுறான், உன் பையனை வர சொல்லு ஓட்டு போடுறோம். இந்த ஆளெல்லாம் ஒரு மனுஷன் நம்மளுடைய தலையெழுத்தையே மாத்தக்கூடிய நிலையில பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல வாய்ப்பே இல்லை. பாஜக ஆன்மீக அரசியல் சொல்லிட்டு இந்துத்துவ உள்ள போட்டு ரஜினிய ஒரு மாடல் பண்ணி அனுப்பிச்சு விடுறான். இவ்வளவு நாள் ரஜினிக்கு திராணி இல்லை, இன்னைக்கு வரானா காரணம் என்ன? இங்க ஆளுமை சரியில்லை, இன்னைய கட்டத்துக்கு வந்தா நம்ம ஆளை பிடிச்சிடலாம். இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் பிளேயரா வச்சிருக்கான் ரஜினிய. அவனும் மானம் கட்டவன், இருக்கிற சொத்தை எல்லாம் கர்நாடகாவில் சேர்த்து வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு ஆடி அடங்குற வயசுல இளைஞர்களும் மாணவர்களும் நம்மளுடைய தாய்நாட்டை காப்பாற்றணும்னு நினைக்கிற நேரத்துல இந்த ஆள் உள்ள வரானே, இதெல்லாம் ஒரு கேவலமான இது இல்லையா? முத்து படத்துல வர மாதிரி அவருடைய சொத்தை எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்து நல்லவரா இருப்பார் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் சினிமாவில் போடுற வேஷம். தயவு செஞ்சு ரஜினி பின்னாடி போய் நம்மளுடைய வீட்டை கெடுக்கிறவங்க கூட பரவாயில்ல, நாட்டை கெடுக்கிறவன் மிகப்பெரிய கேவலமானவன், அந்த செயலுக்கு பின்னாடி தயவு செஞ்சு போகாதீங்க. நீங்க ரசிகர்களா இருந்து போஸ்டர் அடிச்சு நம்மளுக்கு ஒரு ஆதாயம் சொல்லிட்டு ரஜினி பின்னாடி போனீங்கன்னா உங்களை கூடிய சீக்கிரமாவே பைத்தியக்காரனா ஆகிடுவாரு. என்ன காரணத்துக்காக சொல்றேன்னா, ஒரு நிலைப்பாட்டுல ஒரு சிந்தனைய தெளிவா எடுக்கக்கூடிய ஆளே இல்ல. அரசியலுக்கு வரேன்னு சொல்றதே 5 நாள் கழிச்சு சொல்றாப்புல. இவரை நம்பி நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா நடுத்தருல தான் நிப்பீங்க. தயவு செஞ்சு உஷாரா இருந்து ஒவ்வொருத்தனும் இளைஞர்களும் மாணவர்களும் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் ஒவ்வொருத்தவங்க போராடிட்டு இருக்காங்க. இந்த அரசியல் சரியில்லையா, மாற்று அரசியலை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு நடிகர்னா இருப்பது மட்டுமே அரசியலுக்கு வருவதற்கு தகுதி இல்லை. அம்பேத்கர் சொல்றாரு, நுட்பமா கவனிக்கணும், பொழுதுபோக்குக்கு அடிமையானவனை போராட்ட கணத்துக்கு எடுத்துட்டே வர முடியாதுன்றாரு. அந்த மாதிரி நீங்க பொழுதுபோக்குக்கு அடிமையாகி உங்க ஓட்டை தயவு செஞ்சு காசுக்கு வித்தவனும் கெடுத்தான். இந்த நடிகர்களுடைய மயக்கத்துல வித்தவனும் நாட்டை கெடுத்தான். அதுதான் நான் உண்மையா சொல்லுவேன். தயவு செஞ்சு தெளிவா இருந்து விழித்து கொண்டு இருந்தால் மட்டுமே தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் என்பது என்னை போன்ற ஆள்களுடைய நம்பிக்கை. நன்றி.
நன்றி. Press the bell icon on YouTube app and never miss another update.